ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்க ஏஞ்சல் அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏஞ்சல் அக்வாரியமில் ஒரு புதுமையான விஷயத்தை நான் உள்ளே போனோன்னே பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நல்லா பாருங்கள், இந்த அக்வாரியத்தில் உள்ள எந்த ஃபிஷ் டேங்க்லேயுமே ராக்கே இல்லைங்க. இது ஃபுல்லாகவே கிளாஸ்லேயே செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே இதை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த ஃபிஷ் டேங்க்கை செஞ்சுருக்காங்க. இது என்ன ஐடியாவில் பண்ணி செஞ்சுருக்காங்க, இது ஏன் இப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்ப்போம். பொதுவாகவே எல்லா அக்வாரியம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ராக்கோ இல்லாட்டி ஸ்டீல் ராக்கோ தான் இருக்கும். அது ஏன்னா அப்போ தான் நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் ராக்கில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அதனால் எல்லா அக்வாரியம்லையும் இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கூட ஏஞ்சல் அக்வாரியமோட பழைய செட்டப் தான். ஆனால் இவங்க இந்த புது ஃபிஷ் டேங்க் செட்டப்பை மாற்றும் பொழுது நிறையா ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேஸை வச்சு அவங்க நிறையா ஏரியாவை ஃபிஷ் டேங்கில் கவர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஃபிஷ் டேங்க் இது மட்டும் யூஸ்ஃபுல் இல்லைங்க, இதோட அதில் ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இதோட சேர்த்துருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயந்தாங்க. இந்த விஷயத்தை நம்ம பிளான்ட் டேங்கில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது ஒரு அக்வாரியம் ஃபுல்லாக இவ்வளோ அழகாக செஞ்சு இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் ஆக்கியிருக்காங்கங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிஷ் டேங்க் வந்து 1 கிலோ 1 4 டேங்க் கனெக்ஷனில் தான் இருக்குது. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்ட்ரு வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகி அங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே இருக்க டாப்பில் இருக்க ஃபிஷ் டேங்குக்கு தண்ணி போகுது. அந்த ஃபிஷ் டேங்கில் இருந்து அப்படியே தண்ணி சர்க்குலேட் ஆகி கீழே இருக்க அடுத்த ஃபிஷ் டேங்க்குக்கு போகுது. அந்த ரெண்டாவது ஃபிஷ் டேங்க்லேயும் அதே மாதிரி அடுத்த இருக்க மூணாவது ஃபிஷ் டேங்க்குக்கும் அதே மாதிரி கீழே போகுது. அந்த மூணாவதாக இருக்க ஃபிஷ் டேங்க்கோட எல்லா தண்ணியும் கீழே ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. அந்த ஃபில்ட்ரு வழியாக கீழே இருக்க ஒரு சின்ன டேங்க்குக்கு போகுது. அந்த டேங்க்கில் ஃபுல்லாக ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. திரும்பியாக சர்க்குலேட் ஆகி மேலே போய் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி மறக்காமல் ஏஞ்சல் அக்வாரியத்துக்கு வந்து இந்த புதுசாக அவங்க பண்ணியிருக்க இந்த இன்னோவேட்டிவான விஷயத்தை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ நான் ஏஞ்சல் ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து போடலான் இருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.